சிந்திங்க நைன் சேனல் சொந்தங்களுக்கு வணக்கம். நம் தரமான பூஜை மற்றும் மூலிகை பொருட்களை வெளிநாட்டில் உள்ளவர்களும் வாங்கலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம திருச்சிற்றம்பலம். திரு கார்த்திகை தீபம் எதனால் ஏற்றப்படுகிறது, தீபத்தினுடைய தாற்பரியம் என்ன அப்படின்றத நாம் சொல்ல போறோம். அதாவது தீபத்தினுடைய வரலாறு. உலக அளவில் இப்போ தீபம் நம்மளுக்கு சொன்னாவே திருவண்ணாமலை மட்டும்தான் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரும். கிரிவலம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலையும் திருக்கார்த்திகை தீபம்னு சொன்னாவே நம்மளுக்கு திருவண்ணாமலை மட்டும்தான் ஞாபகம் வரும். எதனால் அந்த தீபம் நாம் ஏற்றுறோம் அதை வந்து நாம் இப்போ தெரிஞ்சுக்கணும். அதை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். அதாவது கைலையில் பிருகமுனிவரும் ஒரு முனிவர் இருந்தார். சிவனும் சக்தியும் இருப்பாங்க. பிருகமுனிவர் வந்து சிவனை மட்டும் சுற்றிட்டு போயிடுவார், அம்பாள் இவர் வந்து பார்த்துட்டே இருப்பாள், பார்வதி பார்த்துட்டே இருப்பாள். என்னடா சுவாமி மட்டும் சுற்றுறாங்களே நம்மளை சுற்றலையேன்ட்டு அவள் பாட்டு யோசனை பண்ணியிருப்பாள். இன்னொரு நாள் என்ன பண்ணியிருந்தா, பார்வதி தேவி சிவபெருமானுடன் கை கோர்த்து உக்காந்துருந்தாள். கை கோர்த்து உக்காந்து இருக்கும் போது எப்படி அவன் வந்து நம்மளை பிரிஞ்சு சுத்த முடியும் பிருகமுனிவர் யோசனை பண்ணி அம்பாள் வந்து சிவபெருமானோட கை கோர்த்து அமர்ந்திருக்க பிருகமுனிவர் வந்தார். பிருகமுனிவர் அதை பார்த்தோடனே வண்டாக மாறி உருவெடுத்து சிவபெருமான் மட்டும் படம் வந்துட்டு சென்று விட்டார். பார்வதி தேவி பார்த்தார், சுவாமி இது என்ன, இது நான் இருக்கும் பொழுது உங்களை மட்டும் ஏன் அவர் வணங்குறாரு, எனக்கு வந்து உடம்புல எனக்கு சரிபாதி கொடுங்கன்றது சரிபாதி கொடுங்கன்ட்டு பார்வதி தேவி கேட்குறாங்க. சரி அப்படியே ஆகட்டும், நீ வந்து பூலோகத்தில் போய் தவமிருன்னு சொல்லி பார்வதி தேவி அனுப்புகிறாங்க சிவபெருமான். அப்படி வந்து காஞ்சிபுரத்தில் கம்பை நதி ஓரமாக பார்வதி தேவி வந்து சிவபெருமான் மணலால் லிங்கத்தை பிடிச்சி தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்கும்பொழுது கம்பை நதிக்கரையில் வந்து ரொம்ப வெள்ளம் வந்துடும். வெள்ளம் வரும்பொழுது லிங்கம் கரையக்கூடாதுன்றதுனால கட்டி தழுவி அணைக்கிறாள் பார்வதி தேவி. அணைக்கும் பொழுது சிவபெருமான் மனம் இறங்கி பார்வதி தேவிக்கிட்ட உனக்கு என்ன வேண்டும் கேள் என்று கேட்க பார்வதி தேவியோ கேட்டார், சுவாமி உங்களிடம் இருந்து நான் நீங்காது இருக்க உங்கள் உடம்பில் சரிபாதியாக எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கூற, சுவாமி நீ திருவண்ணாமலையிலிருந்து தவம் இருன்னு அசிரீதியாக ஒழித்தார். பார்வதி தேவி திருவண்ணாமலைக்கு போய் தவம் இருக்கிறாங்க. தவம் இருக்கும் பொழுது அதாவது இந்த கார்த்திகை மாதம் இருக்குது இல்லையா, அந்த கார்த்திகை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி கிருத்திகை உடலின் கூடிய நாளில் வந்து அசிரீதியாக ஒழிக்கிறார். அதுக்கு முன்னாடி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அசிரீதியாக ஒழிக்கிறாரு. தேவி நீ வந்து இந்த மாதம் கார்த்திகையில் வரக்கூடிய பௌர்ணமியும் கிருத்திகையும் எப்பொழுது உடன் சேர்ந்து வருகிறதோ அப்பொழுது நீ மலையை இடமிருந்து வளமாக சுற்றி வா என்று ரிஷப வாகனத்திலே அசிரீதியாக சுவாமி ஒழித்தார். இன்றளவும் கூட திருவண்ணாமலையில் நீங்கள் கிரிவல பாதையில் செல்கிறீர்கள், ஆனால் நிறுதி லிங்கத்துக்கு நின்று நீங்கள் மலையை பார்த்தீங்க, மலை ரிஷப ரூபமாக காட்சி தரும். அது இன்றளவும் கூட மலையே அந்த ஒரு பக்கம் ரிஷப வாகனமாக அங்கே தெரியுது. பாறையே ரிஷப வாகனமாக அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இன்றளவும் கூட நீங்கள் அதை போய் நீங்கள் பார்க்கலாம். அங்கே வந்து காட்சி கொடுத்த இடம் அது. காட்சி கொடுத்துட்டு அந்த அம்மா தேவி பார்வதி தேவி வந்து இந்த பௌர்ணமி கிருத்திகையுடன் கூடிய இந்த நாட்களில் வந்து மலையை இடமிருந்து வளமாக வந்து கிரிவலம் வந்து சுவாமியினுடைய இடபாகத்தை மாலை 6 மணிக்கு சிவபெருமானுடைய இடபாகத்தை வாங்குறாங்க. இடபாகத்தை வாங்கி மலை மீது ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்குறாங்க. அந்த 1 நிமிஷம் இடபாகம் வாங்கி அந்த காட்சி கொடுத்துட்டு திருமேனியாக காட்சி கொடுத்து அடுத்த நிமிடமே மலை உச்சியில் ஜோதி ஸ்வரூபமாக காட்சி கொடுக்கிறார்கள். அதை நினைவூட்டவே இன்று அளவும் கூட திருவண்ணாமலையில் 10ஆம் நாள் திருவிழாவாகிய மகாதீபத்தன்று அர்த்தநாரீஸ்வரர் வருடத்திற்கு 1 முறை மட்டுமே, அதுவும் கொடிவரம் வரையிலே மட்டுமே பக்தர்களுக்கு திருமேனியாக காட்சி கொடுத்து அடுத்த நிமிடமே இங்கு பந்தம் காமிக்கப்பட்டு மலை மீது ஜோதி ஏற்றப்படும். இதுவே மகாதீபத்தினுடைய தாற்பரியம். சிவாய நம திருச்சிற்றம்பலம். நம்ம திருவண்ணாமலையில் உலக பிரசித்தி பெற்ற கார்த்திகை தீபத்திற்கென்றே பிரசித்தி பெற்ற திருவண்ணாமலை ஆலயத்தில் தீபம் எப்படி ஏற்றுறாங்க, அந்த இந்த திருவிழாக்களினுடைய விளக்கங்களை பற்றி நான் சொல்ல போகிறேன். தீபத்துக்கு முன்ன நாள் அதாவது மகாதீபத்துக்கு முன்னாடி விடிய காலம் வந்து எப்பயுமே கிருத்திகைக்கு முன்னே பரணி நட்சத்திரம் இருக்கும். அந்த கிருத்திகைக்கு முன்னே அந்த பரணி நட்சத்திரத்தில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. கோவிலில் பரணி தீபம் ஏற்றுவாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்த மாதிரி அம்பாள் வந்து பூலோகத்துக்கு வந்துட்டாங்க. பரணி தீபத்தில் அம்பாளை வந்து பிறப்பிக்கிறது, சக்தியை பிறப்பிப்பது. விடிய காலம் 4 மணிக்கு அண்ணாமலையார் ஆலயத்தில் மகா மண்டபத்தில் பஞ்ச தீபங்களை வச்சு அந்த பஞ்ச தீபத்திலிருந்து ஒரு தீபம் வச்சு விடிய காலம் 4 மணிக்கு ஒரு பெரிய சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் செய்யப்பட்ட அந்த ஒரு பெரிய கற்பூர தீபத்தை சுவாமி மூலவர் அண்ணாமலையாருக்கு காமித்த பிறகு
பின் பரணி தீபம் அந்த சூடத்தினால் ஏற்றப்பட்டு அந்த ஒரு விளக்கினால் ஐந்து தீபம் ஏற்றப்படும். இதில் என்ன பொருள் இருக்குன்னா, ஏகன், இறைவன் ஏகனாக இருக்கிறான் என்று பொருள். அந்த ஏகன் அநேகனாகவும் இருக்கிறான், ஐந்து முகமாகவும் இருக்கிறான். அந்த ஐந்து முகத்தையும் அந்த பிரதிபலிக்கிற விதமாக அந்த ஒரு முகத்திலிருந்து அந்த ஐந்து தீபம் ஏற்றப்பட்டு பின் அந்த ஐந்து தீபத்திலிருந்து ஒரு முகமாக ஐந்தாகப்பட்டவன் ஒரு முகமாகவும் இருக்கிறான் என்று தாற்பயத்தை விளக்குகிறது தான் அந்த பரணி தீபம். அந்த பரணி தீபத்தை ஏற்றிட்டாலே சக்தி சக்தியை பிறப்பிப்பது, சக்தியை அமர்ந்திருப்பது, சக்தி வந்துட்டாங்க, ஏகன் அநேகன் அனைவரும் ஒன்றாகி விட்டனர் என்பது பொருள். அந்த தீபத்தை கொண்டு வந்து எல்லா ஆலயங்களுக்கும் அட வந்து எல்லா சுவாமிக்கும் காமிச்சுட்டு பைரவர்கிட்ட வச்சிருந்தாங்க. பைரவர்கிட்ட வச்சுட்டு பின்னாடி பர்வதராஜாக்கள வம்சத்திற்கு அதாவது தலப்பாக கட்டி அவங்களுக்கு அதாவது பார்வதியினுடைய மாமனார் வம்சம் அவங்களுக்கு தலப்பாக எல்லாம் கட்டி அவங்களுக்குரிய மரியாதையெல்லாம் செலுத்தி இந்த பரணி தீபத்தை அவங்க கையில கொடுத்து அதாவது ஒரு தீபமா ஏத்தினாங்கல்ல அநேகன் அந்த ஏகனாக அந்த ஒரு தீபமா ஏற்றப்பட்ட அந்த பரணி தீபத்தை அவர்களுடைய கையில் கொடுத்து அவர்கள் மலை உச்சிக்கு ஏறுவார்கள். மலை உச்சிக்கு சென்றடைந்தவுடன் கீழே இருக்கக்கூடிய அந்த அகண்ட தீபம், கொடிமரத்தின் முன்னாடி ஒரு அகண்ட தீபம் இருக்கும், அந்த அகண்ட தீபம் தான் சிவபெருமான். அந்த பரணி தீபமாகப்பட்டது சக்தி பார்வதி தேவி. அந்த பரணி தீபத்தை அவங்க மலை மீது கொண்டு போயிருவாங்க. மலை மேல இருக்கிறது மகாதீபம், அந்த கொப்பரை மகாதீபம், மகாதீபம் விடியா விடிய 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 பக்தர்கள் கொடுத்த அந்த காணிக்கை நெய் எல்லாரும் எல்லாமே ஒரு மாலையில ஒரு 4 மணி 5 மணி பக்தம் 3500 கிலோ நெய் 200,000 மீட்டர் காடா துணி இதனுடைய சேர்த்து அந்த கொப்பரையில் போட்டு ஒரு பெரிய திரியாக்கி அந்த அந்த தீப கொப்பரையில் ஒரு பெரிய திரியாக விளக்காக மூட்டி காத்து கொண்டிருப்பார்கள். பரணி தீபமாகப்பட்டது அது அங்கு ஒளிந்து கொண்டுதான் இருக்கணும், அது சக்தி. இங்கே இப்ப வாங்க நம்ம மறுபடியும் நம்ம ஆலயத்துக்கு வரலாம். ஆலயத்துல கீழே விடியகால ஏற்றப்பட்டது பரணின்னு சொல்லியிருந்தா அந்த கோயில் வெளியே வந்து அன்று மாலையில வந்து கோயில் உள்ள வேலையே கிடையாது, வெளியில தான் கொடிமரத்தான்றதான் வேலை. அந்த கொடிமரத்துல அகண்ட தீபம் இருக்கும், அந்த அகண்ட தீபமும் சிவபெருமானே. மாலை ஒரு 4 மணிக்கு இப்போ கோவில் கொடிமரம் எதிரே யானை மண்டபம்னு இருக்கும், அதாவது அல்லது தீப தரிசன மண்டபம் என்று பெயர். அந்த தீப தரிசன மண்டபத்திலே மாலை ஒரு 4:30 அளவில் நீங்க வந்து தொலைக்காட்சியில எல்லாம் லைவா பாருங்க, பார்க்காத விட்டுறாதீங்க. நினை மற்ற ஆலயங்களுக்கு நேரில் சென்று பார்த்தால்தான் முக்தி, அதான் திருவண்ணாமலைய நம்ம நினைத்தாலே முக்தி. பெருமான எங்கிருந்து நினைக்கிறீங்களோ அந்த இடத்திலேயே நீங்க அதாவது மன உள்ளம் உருக கண்ணீர் பெருக நினைச்சிங்கன்னா நீங்க நினைத்த இடத்திலேயே அவர் முக்தி தரக்கூடிய ஞான கருணாமூர்த்தி அவர். இப்போ சரிங்களா, அந்த யான மண்டபத்துல ஒவ்வொருத்து பஞ்சமூர்த்திகளா எழுந்துருவாங்க. 4:30 விநாயகர், வள்ளி, தேவசேனா சமேத முருகப்பெருமான், உண்ணாமலை அம்மன் சமேத அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகிய ஐவரும் பஞ்சமூர்த்திகளும் ஆனந்த தாண்டவம் நடனமாடியபடியே அது பார்க்கறதுக்கு கண் கோடி வேண்டும், கண்கொள்ளா காட்சியா இருக்கும் அந்த காட்சி. இப்போ எனக்கு சொல்றது கூட எனக்கு வாய் வரல, கண்களில் கண்ணீர் பெறுகிறது, எனக்கு சொல்றது கூட வார்த்தை வரல. ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து அதை நான் நேரில் நான் அனுபவிச்சிருந்தேன், நான் சொல்கிறேன் உண்மையிலே எனக்கு பேசுறதுக்கு வார்த்தை வரல. அதை சொல்லும் பொழுது அவ்வளோ ஒரு ஈர்ப்பு, அவ்வளோ ஒரு அழகு அவருடைய நடனம், அவ்வளோ அழகான ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டே பக்தர்களுக்கு காட்சி கொடுத்து அந்த தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளுவாங்க. தீப தரிசன மண்டபத்தில் எழுந்தருளி இதெல்லாம் முடிய ஒரு 5:30 5:30 4 மூடையிலையும் அதிர் வேட்டு கிளம்பும். அதிர் வேட்டு கிளம்பின உடனே எங்கள் மலையிலேருந்து ஒரு வேட்டு கிளம்பும், அதாவது நான் சொல்றது அதிர் வேட்டு. மலையிலிருந்து கிளம்பின உடனே உள்ள அர்த்தநாதீஸ்வரரை எடுத்துருவாங்க. வருடத்தில் ஒரு முறை மட்டுமே, ஒரு நிமிடம் மட்டுமே காட்சி தரக்கூடிய பெருமானவர். ஏற்கனவே பதிவுல நான் சொல்லியிருப்பேன், சரிபாதி ஆக மாதுருபாக உமையம்மைக்கு சரிபாகி கொடுத்த ஈசன் திருவண்ணாமலையிலே சரிபாதியாக கொடுத்து நின்று ஜோதி ஸ்வரூபமான ஈசன் அந்த அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியை பள்ளத்தை தூக்குவார்கள் நம் அடியார்கள், தூக்கி கொண்டு ஒவ்வொரு சுவாமியிடம் பூஜையை முடித்து கொண்டு வர வெளியே வர சுதர்சன பந்தம் வந்து காமிப்பாங்க. வடக்கு வாசல் வழியாக மலைக்கு சுதர்சன பந்தம் காமிச்ச உடனே மலையிலிருந்து ஒரு வெடி கிளம்பும், இங்கிருந்து ஒரு வெடி கிளம்பும், பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை கரெக்ட் தீபாராதனை ரெடியா இருக்கும், அகண்ட தீபத்துல அகண்ட தீபம் ஏற்றத்துக்கு ரெடியா இருக்கும், பஞ்ச பந்தம் ரெடியா இருக்கும், சுதர்சன பந்தம் ரெடியா இருக்கும். இது அத்தனையும் ஒரு நிமிடத்திலே நடக்கும், எது பாக்குறதுனே கிடையாது தெரியாது. இது கண்கொள்ளா கைலைக்கு போனா கூட அந்த காட்சி கிடைக்குமோ இல்லையோ தெரியல, அது அவ்வளவு ஒரு அழகான காட்சி.
அவ்வளோ ஒரு அழகான காட்சி. அர்த்தநாரீஸ்வரர் வெளியே வர 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 நாங்கள் காலையில் சொன்ன இல்லையா, அந்த பரணி தீபத்தில் இருக்கிற ஒளி எடுத்து அந்த அகண்டத்தில் வைக்கும் பொழுது அம்மையாகப்பட்டவள் அப்பனுடன் சேர்ந்து வெளிப்படுகிறார், அர்த்தநாரீஸ்வரராக வெளிப்படுகிறார். இந்த சுவாமி திருமேனி வரும் பொழுதே இந்த தீபத்தை தூக்கி, இந்த பஞ்ச தீபத்தை தூக்கி அந்த அகண்டத்தில் சேர்த்துட்டாங்கன்னா மகா அவரு ஈசன், இவரு அம்பாள், ரெண்டு பேரும் இணைஞ்சிட்டாங்கன்னா அவர் வெளியே பயங்கரமா ஆடிட்டு வருவாரு, யாராலையும் பிடிக்கவே முடியாதுன்னு அவ்வளோ ஒரு ஆனந்த தாண்டவமா ஆடுவாரு. விண்ணுக்கும் பூமிக்கும் அடிமுடி காணாமலை யாரும் நம்ம அங்கே நிகழ்ந்த பார்க்கலாம். அவ்வளோ ஒரு அழகா ஆட்டும் பொழுது ஆடி 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 வர சுதர்சன பந்தம் காமிக்க பஞ்சமூர்த்திகளுக்கு தீபாராதனை நடக்க இங்க அகண்ட தீபம் ஏத்த அஞ்சு பந்தங்கள் காமிக்க மலை மீது ஜோதி சுரூபமாக அண்ணாமலையார் காட்சி தருவார். இதுவே அந்த தீபத்தினுடைய தாற்பயம். நீங்க வந்து தொலைக்காட்சியில் பாக்குறவங்க வந்து இதை நீங்க மறக்காம பாருங்க, அர்த்தநாரீஸ்வரரை பாருங்க, இந்த தாற்பயமெல்லாம் அவ்வளோ அழகா செய்வாங்க கோவிலுக்குள்ள. இன்னொன்னு ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, கார்த்திகை நீங்க விரதம் இருந்தாலும் சரி, நிறைய பேர் அண்ணாமலையார் குலதெய்வமா எடுத்த விரதம் இருப்பாங்க, விரதம் இருப்பவர்கள் கண்டிப்பாக மலை மீது அண்ணாமலை தீபம் ஏற்றிய பிறகு தான் வீட்டில் தீபம் ஏற்ற வேண்டும். அது முன்னாடி வாசல்ல இருந்து உள்ளார கூட்டிட்டு போற வழக்கம் உண்டு எல்லாத்துக்கும். வாசல்ல நீங்க அங்கங்கே விளக்கு ஏத்திட்டு வெளியே கொண்டு போகாதீங்க, ஒரு 5:30 மணிக்கு அங்கங்க விளக்கு வச்சிருங்க, இங்க தலையில வைக்க கூடாது, இடையிலதான் வைக்கணும். அங்கங்க விளக்கு வச்சுட்டீங்க, நீங்க மலையில தீபம் ஏத்தணும், அர்த்தநாரீஸ்வரர் தரிசனம் பண்ணவொடனே நீங்க வாசல்ல விளக்கு ஏத்திட்டு, நீங்க பச்சைமாவு விளக்கு போடுறதா இருந்தாலே விளக்கு ஏத்திட்டு அது அப்படியே தாம்பரத்தோட உள்ள கொண்டு வந்து வீட்டுல வச்சிருக்கிற காமாட்சி அம்மனை விளக்கு ஏத்திட்டு நீங்க உங்க விரதத்தை நீங்க முடிச்சுக்கலாம். இதுதான் சிவாயினம திருச்சிற்றம்பலம். அடுத்த பதிவு